இந்த தலைப்பே ரொம்ப வித்தியாசமாக இருக்கு, பிள்ளையார் சுழி. நான் வந்து என்னுடைய முதல் படத்தில் வந்து இந்த ஊ இந்த பிள்ளையார் சுழி போட்டு தான் வித் யுவர் பிளெஸிங்ஸ் ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே டைலாக் டைரக்ஷன் பிள்ளையார் சுழின்னு பிராக்கெட்டில் போட்டு விக்ரம்னு போட்டேன். ஓரளவு இன்றைக்கி நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 21 வருஷமாக அட்லீஸ்ட் இண்டஸ்ட்ரியில் இன்னும் படம் பண்ணிகிட்டு இருக்கேன்ல, ஸோ இது ஒரு நல்ல ஆரம்பம். அதனால் சென்டிமெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கு. அதிகமாக நான் வர்றதுக்கு முன்னாடி பாடலெல்லாம் திரையிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நான் அது பார்க்க தவறிட்டேன். அதனால் அதை பற்றி ஒன்றும் என்னால் இப்போ சொல்ல முடியல. நிச்சயமாக அந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது காலைல நான் ஊரங்கும் இந்த படத்தினுடைய போஸ்டர்ஸ் பார்த்தேன். ஸோ பார்க்கும்போது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது, ரொம்ப யூத்ஃபுல்லாக இருந்தது. நிச்சயமாக அந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையன்ட்டு பார்த்தாலே தெரியுது. நம்ம தம்பி ராமையா சார் சொன்ன மாதிரி என் மனசுக்கும் அந்த படங்கள் மாதிரி தான் தோணுச்சு. இந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் சூதுகவும் பிஸ்தா மாதிரி இந்த படமும் வந்து சாரி பிஸ்தான்னு சொல்லிட்டேன் நேரம். ஸோ இந்த மாதிரியான பட வரிசையில் இந்த படமும் ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும் அப்படின்றது இந்த இன்விடேஷன் பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சுது. அது அவரும் அதே கருத்தை இங்கே வச்சிருக்கிறாரு அப்படின்றதுனால நிச்சயமாக எங்கள் எல்லாருடைய ஆசைப்படி உங்கள் எல்லாருடைய வாழ்த்துக்களின்படி நிச்சயமாக அந்த படம் ஒரு பெரிய வெற்றி பெறும், வெற்றி பெறணும். வாழ்த்துக்கள்.